गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे वह पातना क्लास वो ना वर्ल्ड वार सेकंड आलरे हिस्ट्री तेरह लेसन वर्ल्ड वार सेकंड इंडम उलगर अलम पातना पातीटको कंटिन्यूटी वह पातना नाम वो क्लास पाकड़ो इनकी नम पाक टापिक वह पाती एफेक्ट ऑफ द वार एफेक्ट ऑफ द वार एफेक्ट ऑफ द वार अब पोर वि போரின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம பாடம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன டைட்டில் வந்து டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ் என்ன சொல்றோம் அப்படின்னா புதிய நிலவியல் சார் அரசியல் அதிகார அணிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தென் நெக்ஸ்ட் நியூக்ளியர் ப்ரோலிபரேஷன் அப்படின்னு சொல்றோம். அணு ஆயுத பரவல் இன்டர்நேஷனல் ஏஜென்சி இன்டர்நேஷனல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா பன்னாட்டு முகமைகள் அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு முகமைகள் அதை பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார். இதுல வந்து மூணு சப்ஜெக்ட்ல இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோ அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேரழிவும் பின்விளைவும் பேரழிவும் பின்விளைவுன்னு சொல்லி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் பிரகடனம் மனித உரிமைகள் பிரகடனம் சொல்கிறோம். தேன் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோம் பர்க் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு பார்க்குறோம். பர்க் ஆஃப் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் சாரி அலைன்மெண்ட் புதிய நிலவே சார் அரசியல் அதிகார அணிசேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேர்ல்டு வார் செகண்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சு த வேர்ல்டு ஃபண்டமெண்டல் வேஸ் இரண்டாம் உலக போரினுடைய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அடிப்படையான வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரினுடைய ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வார் போருக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு வாஸ் போலரைஸ்டு இன் டு த டூ மெயின் பிளாக்ஸ் லெட் பை சூப்பர் பவர். உலகமானது இரு துருவங்களாக பிரிக்கப்பட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து இரு துருவங்களாக இரண்டாம் உலக போருக்கு பின்பு இரு துருவங்களாக அது முக்கியமா வந்து உலகத்துல இரண்டு அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. இரு துருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகளாக பிரிந்து யாரால பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் இரண்டு வல்லரசுகள் உருவானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா என்கிற ஒரு சூப்பர் பவர் ரஷ்யா என்கிற சூப்பர் பவர். இந்த இரண்டு வல்லரசு நாடுகளும் தங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு இரண்டாக பிரிகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வல்லரசு நாடுகள் பக்கம் உலக நாடுகள்லாம் சேர ஆரம்பிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பின்விளைவு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா நான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அது வந்து நான் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமை அல்லாத ஒரு நாடு. பொது உடைமை அப்படிங்கிறது வந்து ஒரு பிடிக்காத ஒரு நாடாக இருக்கக்கூடியது அமெரிக்கா. அதே வந்து அதுக்கு கான்ட்ரவர்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அவுட் பண்ணக்கூடிய ஒரு நாடு பொது உடைமை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. ஸோ இவங்களுக்கு இல்லை ஒரு மெயினாக இதனுடைய கான்ட்ரவர்சியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி முதலாளித்துவ நாடு, ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, ரஷ்யா வந்து ஒரு பொது உடைமை நாடு. ஸோ இவங்களுக்கு இல்லை இந்த கான்ட்ரவர்சி தான் என்ன ஆகுது அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு பின்பு இரண்டாம் உலக போர் முன்பு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரம் நாடுகள் இரண்டாம் உலக போர் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசான பின்னாடி அந்த கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வேறுபட்டு ஒரு பிடிக்காம போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் ஒரு பனிப்போர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. ஒரு நிலவியல் சார்ந்த ஒரு அரசியல் அதிகார அணிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. யூரோப் டிவைட் இன்டூ டூ கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்ட். ஐரோப்பா காண்டமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது உடைமை கொண்ட ஒரு நாடு நாடுகளாகவும் பொது உடைமை வந்து பார்த்தீங்கன்னா சாராத நாடுகளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் முழுவதும் என்ன ஆகுதுன்னா பிரிக்கப்பட்டு இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் அமெரிக்கா தலைமையிலும் ரஷ்யானுடைய தலைமையிலும் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வந்து நியூக்ளியர் ப்ரோலிபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அணு ஆயுத பரவல் அப்படின்னு சொல்றதுன்னு நம்ம பார்க்குறோம்.
மோர் நியூக்ளியர் பவர் பவர்டு வெப்பன்ஸ். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அதிகமான அணு ஆயுதங்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே பில்ட் லார்ஜ் ஸ்டாக் பைல் வெப்பன்ஸ். ஒவ்வொருவரும் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா சேகரித்து வந்து சேமித்து வைக்கிறாங்க போட்டி போட்டுக்கிட்டு பிரிட்டன் அதாவது சாரி ரஷ்யாவும் அமெரிக்காவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் ஓன் நியூக்ளியர். அது மட்டும் இல்லாம பிரிட்டனும் பிரான்ஸ் என்ன பண்றாங்க இங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தென் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இன் டெவலப்பிங். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் பிரான்ஸ் கிட்டதுக்கு வளர்ச்சி பெற்று இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சொந்தமாகவே வந்து பிரிட்டன் பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களும் அணு ஆயுதங்கள் வந்து உற்பத்தி செய்ய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இஸ் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ். தங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து வானியல் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ராக்கெட் வந்து வானத்தில் வந்து இது பண்றாங்க டிஃபென்ஸுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பாதுகாப்பு வளர்ச்சிக்காக நிறைய ராக்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை ஏவப்படுறது தங்களுடைய பாதுகாப்புக்காக. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சின்னு சொல்லி பன்னாட்டு முகமைகள் சொல்லி பார்க்கணும். மூன்றாவது டைட்டிலாக எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வாரில் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் எ வீக் அண்ட் இன்எஃபெக்சுவல் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வேர் நாட் ரிப்பீட்டடு. ஆரம்பத்திலேயே நான் பார்த்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லீக் ஆஃப் நேஷன் சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டது சர்வே சங்கம்னு சொல்லி அது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்எஃபெக்சுவலாக அவங்க செயல்பட்டவனாங்க அது மாதிரி தவறுகளாக செயல்பட்ட இன்எஃபெக்சுவலாக திறமையற்று செயல்பட்டது அவங்க நாடுகளை சரியாக வந்து பார்த்தோன்னா வழி நடத்தவில்லை இதனால வந்து அது ஒரு பலவீனம் அடைந்து வீக்கானது. ஸோ அந்த தவறை திரும்பவும் செய்யாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு இது வந்து பார்த்தோன்னா ஒரு அமைப்பு வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க யூஎன்ஓ அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. இன் மெனி இன்டர்நேஷனல் ஏஜென்சி யூஎன்ஓ பல பன்னாட்டு அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டதா இல்ல யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் உலக வங்கி உருவாக்குனாங்க ஐஎம்எஃப்னு சொல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பன்னாட்டு நிதி அமைச்சகம் சொல்லி அதை உருவாக்குனாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் ஸ்மால் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தோன்னா இதில் முயற்சி பண்ணி அனைவருக்கும் வந்து பார்த்தோன்னா இது ஹெல்ப் பண்ணாங்க இந்த அமைப்புகள் மூலமாக. மேஜர் சேஞ்ச் சோசியல் அண்ட் எக்கனாமிக் இரண்டாம் உலகப்போனுடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள்லாம் நிலவ ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பீப்புள்ஸ் லூஸ் த பீப்புள் லூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கு நேரிட்டது அதனால வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பொருளாதார பின்னடைவும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. சமூக ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. கலனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் டூ ஃபார்மர் காலனிஸ் இந்த டீகாலனைசேஷன். இந்த காலனி நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா காலனி இலக்கு செயல்பாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து காலனிகளாக இரண்டாம் உலகப் போர் பின்பு காலனி நாடுகளாக ஒரு நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு காலனி நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலனி நாடுகள் விட்டு வெளியேறக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அதில் முதல்ல வெற்றி பெற்றது இந்தியா. இந்தியா வாச ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் த இண்டிபெண்டன்ஸ். இந்தியா தான் முதல் முதலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் பின்பு 1945 செகண்ட் வேர்ல்டு வார் வந்து எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் 1947 இந்தியா வந்து விடுதலை பெறுறாங்க. தென் த சப்சிக்வெண்ட் இயர்ஸ் தீஸ் நியூலி இண்டிபெண்டன்ட் நேஷன் வாய்ஸ் ஹியர்டு த இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். ஸோ புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அமைப்புகளில் தங்களுடைய குரலை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய குரலாக வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் வந்து தங்களுடைய குரலை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க செய்யப்படுகிறது. அமைப்புகள்ல விமன் ஸ்டார்டட் என்டரிங் த லேபர் போர்ஸ் இன் கிரேட்டர் நம்பர்ஸ். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பெண்களுக்கான தொழிலாளர் அமைப்புகள் உருவாக்கப்பட்டு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கான அமைப்புகளை வந்து உருவாக்கி கொள்றாங்க. சோசியல் நோஷன்ஸ் ஆஃப் ஸ்டேபிள் சோசியல் ரிலேஷன்ஸ் மேரேஜ் ஃபேமிலி சேஞ்ச் மோர் அண்ட் மோர் விமன் பிகம் த எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ். இரண்டாம் உலக போர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுதந்திரமானவர்களாக பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சுதந்திரமானவர்களாக மேலும் வந்து திருமணம் குடும்பம் அப்படிங்கிறதுல அனைத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்படுகிறது. சமூக ரீதியாக மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் நான் பார்க்குற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோகாஸ்ட் அண்டு இட்ஸ் ஃபாலோட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அதாவது பேரழிவும் பின் விளைவும் சொல்லுவோம். பேரழிவும் தமிழ்ல வந்து பின் விளைவும் சொல்லி நெக்ஸ்ட் டைட்டில் பாக்குறோம். ஹிட்லர் ஜூஸ் வேர் பெர்செக்டட் இன் மெனி வேஸ் பல வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத மக்களை வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யறோம். ஹிட்லருக்கு வந்து யூத இன மக்கள்ல வந்து பிரிக்காது. ஜெர்மனியாவை வந்து கேப்சர் பண்றதுக்கான இது வேஸ் அப்படிங்கிற சூப்பீரியாரிட்டி தான் வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு ஹிட்லர். ஏன்னா ஜெர்மனிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் யூத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பீப்பு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு பிடிக்காதது ஒரு வெறுக்கத்தக்கக்கூடிய மக்களாக பார்த்தாங்க அவங்க. ஸோ அதையே வந்து தன்னுடைய அரசியலில் ஜெர்மனியை கைப்பற்றுவதற்கு ஹிட்லர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னா யூத மக்களை வந்து வெறுக்கிறது. ஸோ யூத மக்களை வெறுக்கிறது மூலமாக தான் ஹிட்லர் வந்து அந்த பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்று அரியணை வர்றாரு. ஸோ பல வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை வந்து கொலை செய்யப்படுறாரு. அவங்களுடைய சிவில் ரைட்ஸ் அவங்களுடைய உரிமைகள் அதேமாதிரி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் இது எல்லாமே அவங்களுக்கு வழங்கப்பட்ட சிட்டாஸ் பட்டாக்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நசுக்கப்படுகிறது. இண்டிஜினஸ் பண்ணப்படுகிறது நசுக்கப்படுகிறது ஹிட்லர் மூலமாக. நாசி ஸ்கேம் விச் வாஸ் டூ எக்ஸ்டிமினேட் த ஜூஸ் கம்ப்ளீட்லி. நாசி வந்து பார்த்தீங்கன்னா நாசிசம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முழுவதுமாக நாசிச கொள்கையை வந்து மூலமாக வந்து ஒட்டு மொத்தமாக ஜூத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படுறாங்க. ஜூஸ் இன் ஜெர்மனி அண்ட் ஆல் கண்ட்ரீஸ் ரவுண்டடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கேட்டில் கார்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூத மக்கள் மற்றும் மற்ற பகுதியில் ஐரோப்பா முழுவதும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய யூத மக்கள் அனைவரையும் வந்து நம்ம நிறைய பேர்த்த வந்து அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சு அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரவாதை முகாம்களை வந்து ஹிட்லர் வந்து கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அடைக்கிறாரு. எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் இன் ஹியூமன் லிவிங் கண்டிஷன் அந்த மக்கள் வந்து ஒரு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு அப்பாற்பட்டு அந்த மக்கள் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டு சித்திரவதை பண்ணப்பட்டு ஹாரிபிள் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மிக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ உபகரணம் மூலமாக ஒரு கொடூரமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக சித்திரவதை பண்ணப்பட்டு ஃபைனலி தே வேர் கில்ட் இன் கேஸ் சாம்பர். இறுதியாக அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாயுக்கள் அந்த சாம்பரை வந்து இந்த நுழைவாயில் அந்த கேஸ் வெளியேற்றப்பட்டு அதில் உள்ள வந்து அந்த மக்கள் அடைக்கப்பட்டு உள்ள கேஸ் விடப்பட்டு எரிவாயுக்கள் விடப்பட்டு அது மூலமாக மக்கள் வந்து மூச்சு திணறி நிறைய பேருக்கு படுகொலை ஒரே முறையாக செய்யப்பட்டாங்க. சித்திரவதை வந்து கிட்டத்தட்ட நியர்லி 6 மில்லியன் ஜூஸ் பீப்புள் வாஸ் கில்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் யூரோப் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரால் படுகொலை செய்யப்படுறாங்க. வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம். டிஃபன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் ரெஸ்கியூடு பை த அலைட் ஆர்மிஸ். இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேச நாடுகளுடைய இராணுவங்கள் வந்து பல்வேறு ஹிட்லரனுடைய இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் சித்திரவதை முகாமில் இருந்து ரெஸ்கியூ பண்ணி ஹிட்லர் அதாவது நேச நாடுகளுடைய இராணுவம் வந்து அவங்கள மக்களை மீட்டு ரெஸ்கியூ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து அதர் எத்திக் குரூப்ஸ் எஸ்பெஷலி த ரோமனி ஜிப்சஸ் வேர் ஆல்சோ கில்டு. அது மட்டும் இல்லாமல் மற்ற இன மக்களான இந்த ரோமானிய ஜிப்சப் அப்படிங்கக்கூடிய இன மக்களையும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் படுகொலை செய்யப்பட்டாங்க அவங்க மக்களும் ஹிட்லரால். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் சித்திரவாதை முகாமில் அந்த மக்களையும் அடைக்கப்பட்டு ரோமானிய ஜிப்சஸ் இன மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யூத மக்கள் மாதிரி வந்து சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். நெக்ஸ்ட் நாம் பார்க்குற டைட்டில் வந்து யூனிவர்சல் இதனுடைய சப்ஜெக்ட் ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோட் உடைய சப்ஜெக்ட் வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் மனித உரிமைகள் பிரகடனம். யூனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் வித்தவுட் செக்ஸ் ரேஸ் லாங்குவேஜ் ரிலிஜியன். உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி அதாவது பார்த்தீங்கன்னா மெயினா மதம் இனம் மொழி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாலினம் இது மாதிரி எந்த ஒரு வேறுபடும் இல்லாமல் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடிப்படை உரிமைகள் அடிப்படையான அவங்களுக்கு சுதந்திரம் வந்து வழங்கப்படுவதற்காக தான் அந்த மனித உரிமை பிரகடனம் வந்து உலகளாவிய சரியா நாட் ஓன்லி அவர் கண்ட்ரி வேர்ல்டு லெவலில் வந்து இது கொண்டு வரப்பட்டது உலக லெவலில் கொண்டு வரப்பட்டது. த யூஎன் எஃபோர்ட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆன் ஏ குளோபல் பேசிஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஎன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த மனித உரிமை பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு அரசமைப்பு உருவாக்கப்பட்டு மனித உரிமைகள் சட்டம் வந்து மனித உரிமைகள் ஆணையம் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு
மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டு மனித உரிமைகளை காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எடுத்தாங்க. A committee constituted under the, by the widow of the President Franklin Roosevelt. இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க, இதை வந்து இதனை தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. அவர் தான் வந்து இதை வந்து இவரோட தலைமையில் தான் இயங்குது அந்த கமிட்டி மனித உரிமை போயிடணும். இதுல மெம்பர்ஸ் எந்தெந்த நாடுகள் சார்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மாலிக் ஆப் லெபான், லெபான் நாட்டை சார்ந்த சார்லஸ் மாலிக், தென் பிசி ஷாங் நேசிஸ்ட் சைனா, சைனாவுடைய தேசியவாதத்தை சார்ந்த பிசி ஷாங், அதே மாதிரி ஜான் ஹம்பெரி கனடா நாட்டை சார்ந்த ஜான் ஹம்பெரி, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேன் ஹாசின் பிரான்ஸ், ரேன் ஹாசின் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்த, இவங்க எல்லாம் வந்து இதில் உறுப்பினர் இருந்தாங்க. இதுல கமிட்டிக்கு இந்த மெம்பர் தலைவராக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம கமிட்டியினுடைய லீடராக இருந்தவர் தான் விடோ ஆஃப் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். த ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் 30 ஆர்டிகல்ஸ், இதுல வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வந்து சரத்துகள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 சரத்துகள் இருந்தது. எத்தனை சரத்துகள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ஆர்டிகல்ஸ் இருந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 30 ஆர்டிகல்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க. தென் யூஎன் அடாப்டட் ஹிஸ்டாரிக் சார்ட்டர் ஆன் 10 December 1948. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த மனித உரிமை பிரகடனத்தை போட்டு வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சாசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 December 1948 வரலாற்று மிக்க இந்த மனித உரிமை பிரகடன சாசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து 10 December 1948 வந்து இது அடாப்டட் பண்ணாங்க ஏற்றுக்கொண்டாங்க. தென் ப்ரோபலி அப்சர்டு யூனிவர்சல் யூனிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து தினம் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா December 10 வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. December 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக மனித உரிமை தினம் மனித உரிமைகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. ஒன் மார்க் கேட்பாங்க, கவனமாக வருங்க. 90 National Constitutions since 1948 கிட்டத்தட்ட வந்து 1948 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் அண்டு எலினர் ரூஸ்வெல்ட் நியூயார்க் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமெரிக்கனுடைய கேபிட்டல் நியூயார்க்கில் அது தலைமையிடமாக கொண்டு ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட நிறையா வந்து கிட்டத்தட்ட 90 தேசிய அரசியலமைப்புகள் சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா 1948 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இதில் முக்கிய பங்காற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். அது ஒரு உங்களுக்கு ஒரு இதில் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். த வேர்டு வந்து ஹோலோ காஸ்ட் இஸ் இஷ்யூடு பை த ஜெனோசைடு, அதாவது இந்த பேரழிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பேரழிவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிசைட் அப்படிங்கக்கூடியதுல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட இதுல மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார்ல 6 மில்லியன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 6 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா யூத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டாங்க. 1 மில்லியனா தெரியும், 10 லட்சம், 6 மில்லியனா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஹிட்லர் ஒரு எவிடென்ட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஜூஸ், ஹிட்லர் பொறுத்த வரைக்கும் அந்த யூத மக்களுக்கு எதிரானவர். அது மட்டும் இல்ல காமன் த்ரோட் த யூரோப்பு அவுட் ஆஃப் த ஜூஸ் பீப்புள், அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தாட் எப்பயுமே இருக்கு இருந்துட்டு இருக்கு. ஜூஸ் வாஸ் ஸ்கேட்டர்ட் ஆல் அக்ராஸ் த ப்ராமினென்ட் இன் பிஸ்னஸ், ஜூஸ் யூத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் அங்கங்க சிதறி போய் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வாணிபம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட முக்கிய தொழில் வந்து வாணிபம் செய்யறது, வியாபாரம் செய்யறது, அதேமாதிரி வட்டிக்கு பணம் மணி லெண்டிங் வட்டிக்கு பணம் கொடுக்கறது, ஸோ இது மாதிரி முக்கிய ஒரு தொழிலாக வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யறது, இது மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிளே த மெர்ச்சன்ட் ஆஃப் த வெனிஸ் அப்படின்னு சொல்லி இந்த யூத மக்களை பற்றியான வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ் நகர வணிகர் அப்படின்னு சொல்லி அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கப்பட்டார்கள், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒதுக்கப்பட்டாங்க
அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் வந்து அவங்களோட அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு சொல்லி அந்த நூல் வழியாக சொல்லியிருக்காரு. வெனிஸ் நகர வெனிஸ் வணிகர், வெனிஸ் நகர வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த நூல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம மூவி ஃபிட்லர் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்து பாத்தீங்கன்னா, ஃபிட்லர் ஆன் த ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி, இது வந்து பாத்தீங்கன்னா 19th century 19th century வெளிவந்த ஒரு மூவி, ஃபிட்லர் ஆஃப் த ரூப் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி. இந்த மூவியில வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து பாத்தீங்கன்னா சார் மன்னர் ஆட்சி காலத்துல ரஷ்யாவில் ஒரு ஒரு கிராமம், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு என்டையர் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து டோட்டலா யார் இருந்தாலும் ஜீவர மக்கள், அந்த மக்கள் எந்த அளவுக்கு வந்து அவுட் ஆஃப் த மூவ் அந்த கிராமத்தொற்று எவ்வாறு வந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிப்பதாக அந்த படம் இருந்தது. 19th century வெளிவந்த அந்த படம் ஃபிட்லர் ஆஃப் த ரூப் அப்படிங்கக்கூடிய மூவி வந்து சார் மன்னர் ஆட்சி காலத்துல வந்து ரஷ்யாவில் ஒரு யூத கிராம மக்கள் எவ்வாறு வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது மிக அழகாக அந்த படத்துல வந்து சொல்லப்பட்டது. ஓகே, தென் நான் பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட் டைட்ல வந்து பாத்தீங்கன்னா பர்த் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் நாட்டினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அங்கே யாரு வசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து முழுக்க முழுக்க யூத இன மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடுதான். யூத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிலாம் இருந்து வெளியேற்றப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஹோம் லேண்டை வந்து உருவாக்குனாங்க அந்த யூத மக்கள். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பார்க்கலாம். ஏ மேஜர் அவுட் கம் ஆஃப் த ஹோலோகாஸ்ட் வாஸ் த கிரேட்டர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் ஆஸ் எ ஹோம் லேண்ட் ஃபார் த ஜூஸ். கிட்டத்தட்ட இந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேலுக்குடைய ஏத மக்கள், யூத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரழிவு தாக்குதல் மூலமாக விரட்டியாகிவிட்டு தங்களுக்கான ஒரு நாட்டை வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொண்டது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்றாங்க. வைல் திஸ் வாஸ் த ஹிஸ்டாரிக்கலி த ஆரிஜினல் ஹோம் ஆஃப் த ஜூஸ் டியூரிங் ரோமன் டைம்ஸ் த ஜூஸ் ஹேட் டிஸ்பெர்ஸ்ட் அக்ராஸ் யூரோப் அண்ட் த ரீஜன் வாஸ் ப்ரீடாமினெண்ட்லி பாப்புலேட்டட் பை த முஸ்லிம்ஸ் பை த 20th century. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து எந்த காலத்துல இருந்து அந்த இஸ்ரேல் பீப்புள் அந்த யூத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் எந்த ஆண்டிலும் வசிக்கிறாங்கன்னா ரோமானிய காலத்தில் இருந்தே அந்த மக்கள் வந்து தங்களுடைய பூர்வீகமாக கொண்டு அந்த பகுதியில் இஸ்ரேல் நாட்டில் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. 20th century காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பகுதி அருகாமையில் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக அந்த கிட்டத்தட்ட பல பகுதியிலிருந்து ஐரோப்பாவினுடைய பல பகுதியிலிருந்து அந்த மக்கள் வந்து எங்க வந்து அவங்க பல பகுதியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோமானிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குடியமர்ந்து அங்க பல காலமாக வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 20th century காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் வந்து குடியமர்றாங்கன்னு சொல்றாங்க. ஹர்விங் ஹவுட் எ ஜூஸ் ஸ்டேட் இன் திஸ் ரீஜன் ஹேஸ் கிரியேட்டட் கண்டினியூஸ் டென்ஷன் வெஸ்ட் ஏசியா. அது மட்டும் இல்லாம மேற்காசியால வந்து பாத்தீங்கன்னா மேற்காசிய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாலஸ்தீன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பக்கத்தில் அரேபு நாடு. ஸோ அரேபு நாட்டில் யார் டோட்டலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா மேற்காசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பதற்ற சூழ்நிலை வந்து நிலவிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் எ கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் த ஹாஸ்டிலிட்டி பிட்வீன் அரேப் ஸ்டேட்ஸ் அண்ட் இஸ்ரேல். அரேபிய நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஹாஸ்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி, ஒரு பகமை வந்து உருவாகிட்டு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாருன்னா யூத மக்கள், அரேபிய நாட்டில் இருக்கிறதெல்லாம் முஸ்லீம் மக்கள். ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாதனால இஸ்ரேல் ஹேஸ் ஆக்குபைடு லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் பாலஸ்தீனியன் ஹோம்லேண்ட். பாலஸ்தீனியர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனருடைய மிகப்பெரிய பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி அதை வந்து இணைச்சிக்கிட்டாங்க. இஸ்ரேல் டெரிவிஸ் வாஸ் சப்போர்ட்டட் ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு வந்து யாருடைய ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கானுடைய மிக ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் இஸ்ரேல் நாட்டினுடைய பிறப்பு, இஸ்ரேல் நாடு எப்படி உருவாச்சு, இஸ்ரேல் நாட்டில் எந்த பீப்புள் வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.